லோபித்தனத்தை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் வே எனக்கு இல்லையே இன்ன லோபித்தனம் இருக்கே இந்த பாவிடம் நீதான் அருள்செய்யன்னு கேட்டால் அருள் செய்வார் செல்வத்தை கொடுக்கிறான் கூடவே லோபித்தனமும் கொடுத்தான் செல்வம் தானே நீ கேட்ட மகனே செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்கிறேன் இனிமே வேண்டி என்ன கேட்கணும் நீ கொடுத்த செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு புண்ணியம் செய்து அடியேன் புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள அருள் செய்யணும் என்னை கேட்டியா சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு சொல்லி கொடுத்தால் கேட்பான் இல்லை என்றால் அவர் கேட்க முடியாது ஆகவே சுத்த சன்மார்க்கை வேண்டுகோள் முற்று பெற்ற முனிவர்கள் முற்று பெற்ற முனிவன் ராமலிங்க சாமிகள் எல்லா வல்லமை உள்ள ஆசான் ராமலிங்க சாமிகள் அவரை நான் நினைக்காத நாளே இருக்காது அப்படியெல்லாம் பூஜை செய்தவன் நான் பூஜை செய்து ஆசி பெற்றிருக்கிறேன் என்னிடம் இன்னும் எத்தனையோ குறைகள் உண்டு இன்னும் இன்னும் அந்த பழி வாங்க உணர்வு உள்ளவன் இன்னும் எவ்வளோ ஜாதி வெறி உள்ளது அடவாது பாவி நான் ஆசானி கேட்கிறேன் என்னிடம் இருக்கின்ற குறைகளை என்னால் அறிய முடியவில்லை குறைகளை சிந்திக்கிறேன் ஆ நீயே பாவி நீயே பாவி நீ உலகத்தில் 600 கோடி மக்களிலும் 600 கோடி மக்கள் அதை விட பாவி இந்த உலகத்தில் எவன் பஞ்ச பாவி இருக்கானோ அவனுக்கெல்லாம் நீ தலைவன் நீயே பாவி என்று நினைக்கிறேன் ஆகவே இருந்து விடுபட வேண்டும் ஆசானி கேட்கிறேன் என்ன என்ன என் மனம் உயர்த்திது என்னை உயர்த்தி நிற்குது பேசுது நிலை உயர்ந்துட்டான இது மாதிரி என்னை உயர்த்தி நினைப்பதே குற்றமாக நினைக்கிறேன் ஆகவே இந்த உலக மக்களில் எல்லோ மக்களை விட நான் தான் பாவி என்று சொல்லி நானும் தினம் ஆசானை கேட்கிறேன் இன்னும் கொடுமையாக பேசுவேன் கொடுமையாக பேசுவேன் இன்னும் வஞ்ச மனம் இருக்குது கொடுமையமான மனசு இருக்குது ஆசானை கேட்டு இந்த நிலையை மாறுவதற்காக ஆசானை கேட்கிறேன் நீங்களும் ஆசான ராமலிங்க சாமிகளையும் மாணிக்க வாசகரையும் திருஞான சம்பந்தரையும் வணங்கி பிறகு கிடைத்திருக்கிற மாவுடைய பிறவியை உயர்த்தி கொள்ள வேண்டும் ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது நான் பேசுகின்ற இந்த அரு சுத்தசன்மார்க்கு வேண்டுகோளில் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சான்றோர்கள் நிறைய பேசுவார்கள் கல்வியுள்ள மக்கள் எனக்கு அது தேவை அந்த அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லாதனாலே ஏதோ சில கருத்துக்களை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் அதே சில குறை இருக்க தான் செய்யும் கட்டு உணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன் வணக்கம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க